வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த்ல செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் கைனமேட்டிக்ஸ் இது லெக்சர் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பார்ட் முடிச்சிட்டு செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம் மோஷன் இன் பிளேன் மோஷன் என்ன டாபிக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெக்டார் டாபிக் வந்து போயிட்டு இருக்கு வெக்டார்ஸ்ல லெக்சர் தேர்ட்டி சிக்ஸ் பார்ட் த்ரீல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெக்டார் ப்ரொடக்ட் கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம் சார் பார்ட் த்ரீ இப்போ இருக்கு இன்னும் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ்லாம் வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு இப்போ இந்த மூணு பார்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சு ஏ சார் நம்ம இவ்வளோ டீடைல்டாக பார்க்குறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க கான்செப்ட்டுக்கு நம்ம டைம் எடுத்து படிக்கிறோம் கான்செப்டுக்கு எவ்வளவு டைம்னா எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா அந்த டைமை நம்ம கம்மி பண்ணணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற டைமை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது ஓகேவா ஸோ கான்செப்டை பேசிக்ஸு ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா ஸோ இன்னைக்கு வெக்டார் படக்ட்ல என்ன டாப்பிக்னு பாக்கலாமா நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க நோட் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கைனமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்னு தனியாக அங்கே இருக்கும் அதாவது தனித்தனி டாபிக்ல இருக்கும் ப்ளே ஓகேவா ஸோ கைனமேட்டிக்ஸ் பார்ட் ஒன் பிளேலிஸ்ட் இருக்கும் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும் ப்ரீவியர் கொஷின் தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படி கேட்டிங்கனா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சோ வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன அதோட ஸ்பெஷல் கேसेस என்ன ப்ராப்பர்டீஸ் என்ன அதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் பாத்தோம் இப்போ இந்த வீடியோல வெக்டார் ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன்ஸும் அந்த அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா நோட் பண்ணி எடுத்து வச்சிங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே ப்ராப்ளம் முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் வந்தாச்சுப்பா அப்ளிகேஷன்ஸ் வந்தாச்சு என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன ஓகேவா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் இப்போ என்ன வந்துடும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டோம் ஓகேவா ஸ்பெஷல் கேசஸும் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா ப்ராப்ளம்ஸும் பார்த்திருக்கோம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் நம்ம எப்படி கிராஸ் ப்ராடக்ட் சாரி டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெக்டார் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்து போறோம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ஃபைண்ட் த டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படியா சார் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஒரு ரெண்டு வெக்டாரை நான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட் எடுத்தா ஆ பேலலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா ஆ ஆ இருக்குது இருக்குது அதிலேயே நான் சொல்கிறேன் பாருங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரலோகிராம் ட்ரா பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர்னு வச்சுங்க இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளே எடுத்துக்கோமே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா இந்த ரெக்டாங்கிளுக்கு இப்போ இது லென்த்து இது பிரெத் வாட் இஸ் ஏரியா ஏரியா வந்து லென்த் இன்டு பிரத்ன்னு சொல்லுவீங்களா ஆ ஏரியா வந்து என்ன சொல்லுவீங்க லென்த் இன்ட்டு பிரெத்ன்னு சொல்லுவீங்க இப்போ பேலலோகிராமோட ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம் பேரலோகிராம் ஏரியா இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கிறேன் ரெண்டு வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் பேரலோகிராமோட அஜசன் சைடாக எடுத்துக்கிறேன் எப்படி எடுத்துக்கிறேன் ஏ வெக்டார் பி வெக்டார் டூ வெக்டார்ஸ் வந்து ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து அஜசன் சைடு எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அஜசன் சைட் ஆஃப் த பேலோகிராம்

இப்போ ஏ வெக்டார் ஏ வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படி இருக்கா இப்போ இதோட 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 ஏரியா கண்டுபிடிக்கலாமா இதோட ஏரியா அப்படி கண்டுபிடிக்கலாமா எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க இதோட ஹைட் எவ்வளவு இதோட ஹைட் எவ்வளவு இந்த ஹைட்டு ஆஹ் இப்ப இந்த ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் எவ்வளவு டீட்டாவா ரெண்டு வெக்டார் ஆங்கிள் எவ்வளவு டீட்டாவா அப்ப இது உங்களுக்கு இது பி வெக்டாரா அப்ப டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு சைன் டீட்டா இல்லையா அப்ப இது என்ன வரும் இங்க பாருங்க இன்க்ளைண்டா இருக்கா க்ளோசிங் சைடு பி காஸ்டிட்டா ஓப்பன் சைடு பி சைன் டீட்டா அப்ப என்ன வரும் உங்களுக்கு இந்த லென்த் வந்து இந்த ஹைட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா பி சைன் டீட்டா அப்ப இதோட மேக்னிடியூட் பி சேஞ்சிடா இதோட மேக்னிடியூட் வந்து ஏ கரெக்டா இப்போ வாட் இஸ் த ஏரியா சொல்லுங்க பாக்கலாம் ஏரியா ஆஃப் த பாரலோகிராம் ஏரியா ஆஃப் த பாரலோகிராம் பேஸ் ஹைட் ஹைட்டா பேஸ் இன்டு ஹைட் ஹைட்டா திஸ் இஸ் த ஹைட் ஆஃப் த பாரலோகிராம் திஸ் இஸ் தி ஹைட் ஆஃப் தி பாரலோகிராம் ஓகேவா சோ அப்ப ஏரியா ஆஃப் த பாரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் ஏரியா ஆஃப் த பாரலோகிராம் இஸ் டு பேஸ் இன்டு ஹைட் பேஸ் இன்டு ஹைட் வாட் இஸ் த பேஸ் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த பேரலோ பேஸ் என்ன நமக்கு பேஸ் நமக்கு மேக்னெட்யூடா இது ஒரு என்ன நமக்கு ஏட்டோட மேக்னெட்யூட் என்ன ஏ ஏட்டோட மேக்னெட்யூட் என்ன ஏ ஹைட் என்ன நமக்கு ஹைட் வந்து பி செய்தா ஹைட் வந்து நமக்கு என்னது பி செய்தா அப்ப ஏ பி செய்தா அடுத்த ஏ பி செய்தா ஏ இஸ் த கிராஸ் அதாவது மேக்னெட்யூட் ஆஃப் ஏ கிராஸ் பி மேக்னெட்யூட் ஆஃப் ஏ கிராஸ் பி தானே ஏ செய்தா அப்போ தர்ஃபோர் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அப்படிங்கிறது என்னதுன்னா திஸ் இஸ் த மேக்னெட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிட் ஆஃப் ஏ வேட்டா கிராஸ் பி வெட்டாரு மேக்னிட்டியூட் ஆஃப் ஏ விட்டா கிராஸ் பி தான் ஏரி ஆஃப் தாலுகிறம் அப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சு அதில் மேக்னடியூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் உங்களுக்கு என்னதுன்னா ஏரி ஆஃப் தாலுகிரம் அப்போ கிராஸ் பிளானோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஸோ பி இன்ட்டு ஹெச்னு சொல்லுவோம்ல பேஸ் இன்ட்டு ஹைட்டு பி இன்ட்டு ஹெச்னு சொல்ல மாட்டீங்க இப்படி கூட சொல்லுங்க எல்இன் பி சொல்லலாம் சில பேர் சில இதில் எப்படி வந்துருக்கும் நமக்கு இது பி இன்ட்டு ஹெச் தர் ஃபார் ஏரியாஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச் ஸோ பிரெத் பேஸ் வந்து இந்த இங்கே இங்கே பேஸ் வந்து அப்படின்னா ஏ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகே ஸோ ஆப்போசிட் சைடு So to find the area of the parallelogram, we use the எது பா ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ ஏரியா த பேரலோகிராம் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே புரியுதா பேசிட்டு ரைட்டு கிளியர் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இப்போ பாருங்க ஸோ இதான் நம்ம ஏ வெட்டார் எப்படி எடுத்துருக்கோம் ஏ வெட்டார் இங்கே ஏ வெட்டார் பி வெட்டார் வந்து அஜஸ்டன் சைட் ஆஃப் தி ஏ வெட்டார் பி வந்து என்னது நமக்கு இங்கே அஜஸ்டன் சைட் ஆஃப் தி பேரலோகிராம் அஜஸ்டன் சைட்ஸ் ஆஃப் தி அஜஸ்டன் சைட்ஸ் ஆஃப் தி பேரலோகிராம் ஓகே adjacent sides of the parallelogram. Therefore, area of the parallelogram, area of the parallelogram, what is the area of the parallelogram? So, area of the parallelogram equal to magnitude of A vector cross B vector, magnitude of A vector cross B vector, this is the area of the parallelogram. Okay, this area, color theory this area is the, A vector is the magnitude of A vector cross B vector. So, this is the height, this is the base. Okay, Paka. Okay. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்க வேணீங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கவும் யூஸ் ஆகுதா அதே ஃபார்முலா வாசா அதே ஃபார்முலா கிடையாது நல்லா கவனிங்க இப்போ என்ன பண்ணலாம் a வெக்டார் b வெக்டார் அட்ஜசன்ட் சைடா எடுத்துக்கலாம் மறுபடியும் டேக் a வெக்டார் அண்ட் b வெக்டார் வந்து அட்ஜசன்ட் சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் அட்ஜசன்ட் சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓகேவா a வெக்டார் b வெக்டார் வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் தி அட்ஜஸ்டன் சைட்ஸ் ஆஃப் தி டிரையாங்கல் ஷார்ட் ஆல் தெரியுமா அட்ஜஸ்ட் சைட் ஆஃப் தி டிரையாங்கிள் இங்க பாருங்க ஸோ இப்போ இங்கே ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே சார் பி வெக்டார் எடுத்துக்கிறேன் ஓகே சார் ஸோ நமக்கு ட்ரையாங்கலா 3 த்ரீ சைட்ஸ் வேணும் இல்லையா ஆமாம் சார் த்ரீ சைட்ஸ் வேணும் அப்போ இந்த சைடு க்ளோஸ் பண்ணிடலாமா ஸோ யூ க்ளோஸ் திஸ் சைடு ஓகே திஸ் க்ளோஸ் திஸ் சைடு வாட் இஸ் திஸ் ரெண்டு வெக்டாக ஆங்கிள் எவ்வளவு டீட்டா ரெண்டு ஆங்கிள் எவ்வளவு டீட்டா நமக்கு எது ஹைட்டு நமக்கு எது இப்போ ஹைட்டு திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கல் கரெக்ட்டா ஆ ஆமாம் சார் இது ஹைட்டு இதுதான் ஹைட்டு ஓகே 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 இந்த ஹைட் எவ்வளோ பி சைனிடா இந்த ஹைட் எவ்வளோ பி சைனிடா ஹைட் எவ்வளோ நமக்கு பி சைனிடா ஆப்போசிட் சைட்லப்பா பி சைனிடா குளோசிங் சைட் காசிடா ஓப்பன் சைனிடா திஸ் இஸ் பி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன வரும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன சார் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு ஆஃப் பிஹெச் ஆஃப் இன்ட்டு பேஸ் கரெக்டா ஆஃப் இன்ட்டு பேஸ் இது நமக்கு தெரியும் ஆஃப் இன்ட்டு பேஸ் வாட் இஸ் பேஸ் திஸ் இஸ் பேஸ் என்ன ஏ ஹைட் என்ன ஹைட் என்ன பி சைன் டிட்டா ஹைட் நமக்கு பி சைன் அப்போ சீக்கிரம் என்ன வரும் நமக்கு ஏபி சைன் பை டூ வருமா ஆமாம் சார் ஏபி சைன் டூ வருமா அடுத்த ஏபி சைன் டிடா அ மேக்னிடியூட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் ஏ பி வெக்டார் பை டூ அப்போ கிராஸ் ப்ராடக்ட்டு எடுத்துட்டு மேக்னிடியூட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம டிவைட் பை டூ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஏரியா த பேரலகிராம் சாரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிரும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிரும் ஓகே

ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் ஆஸ் வெல் எஸ் பி வெக்டார் கொஷின் கொஷின் கேட்பாங்கப்பா நீங்க யூனிட் வெக்டாரை கண்டுபிடிங்க அந்த யூனிட் வெக்டார் எப்படி இருக்கணும்னா பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அதாவது ஒரு வெக்டார் ஏ வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் பி வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படி இருக்க யூனிட் வெக்டாரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எதை அப்ளை பண்ணிக்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் படிச்சிருக்கோம் அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியா சார் நீங்களே பாருங்க ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நமக்கு என்ன வரும் நமக்கு சார் மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டா ஓகே சைன் டீட்டா ஆ என்ன கிடைக்கும் உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும் டேரக்ஷன் இருக்குமா டேரக்ஷன் வந்து ஏன் கேப் டைரக்ஷன் வந்து n கேப் சொன்னானே ஓகே சார் நவ a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் பேசாம மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் கிராஸ் b வெக்டார்னு எழுதலாமா

क्रास बी वेक्टर डिविडेड बे मैग्नीट्यूड ऑफ़ ये वेक्टर क्रास बी वेक्टर मैग्नीट्यूड ऑफ़ ये वेक्टर क्रास बी वेक्टर सो दिस इज़ अ फॉर्म्ला दिस इज़ सी फॉर्म्ला टू फाइंड दिस यूनिट वेक्टर दिस इज़ अ यूनिट वेक्टर दिस इज़ द यूनिट वेक्टर दिस इज़ अ यूनिट वेक

ஈஸியா புரிஞ்சுதா ஓகே பார்க்கலாமா இப்போ பார்க்கலாமா ப்ராப்ளம் பார்க்கலாமா ஆ சரி கவனிங்க கவனிங்க ஓகே ஸோ பாருங்கள் ஃபார்முலா பாருங்கள் என்னவா உங்களுக்கு ஆ ஏட்டார் கொடுத்துட்டாங்க பி வெயிட்டார் கொடுத்துட்டாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆ ஏ வேட்டார் பி வேட்டார்னு பார்த்தீங்கன்னா டூ அஜஸ்டன் சைட்ஸ் ஆஃப் தி பேரலோகிராம் அஜஸ்டன் சைட் ஆஃப் தி பேலோகிராம் தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இனிமேல் நீங்கள் போட்டுடலாமே ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் ஒரு சம் போகிறேன் நீங்கள் ஒரு சம் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஸோ ஏ வெட்டர் கொடுத்துறாங்க பி வெட்டர் கொடுத்துறாங்க நான் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன ஃபார்ம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போதான் போட்டோம் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெட்டார் கிராஸ் பி வெட்டார் அப்போ ஏ வெட்டார் கிராஸ் பி வெட்டார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்னிடியூட் எடுத்துருங்க ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ஏ வெட்டார் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஏ வெட்டார் கிராஸ் பி வெட்டார் இஸ் ஈக்குவல் டு ஆ ஐ கேப் ஜே கேப் கே கேப் அடுத்த ஏ வெட்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒன்னு ஓகே டூ கேல எதுவுமே இல்லையா கேல எதுவுமே இல்லை ஜீரோ ஓகே அடுத்து பிவோட ஒப்ஷன் என்ன த்ரீ த்ரீ ஜே வந்து ஒன்னு கே இல்லை ஸோ ஜீரோ ஏ ஈஸியா இருக்கா ஓகே ஐ கேப் இன்டூ இது டூ இன்ட்டு ஜீரோ 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 இன்டூ ஜீரோ ஒன் இன்டூ ஜீரோ ஜீரோ அப்போ ஜீரோ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் இன் டூ ஆ மல்டிப்ளை பண்ணுங்க இது எந்த போயிரும் இங்கே போயிடும் ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ இதுவும் ஜீரோ ஆயிடும் கரெக்டாப்பா ஜே கேப்பும் ஜீரோ ஆயிடும் இந்த இந்த ரோ இந்த காலம் மறைச்சிட்டிங்கன்னா ஒன் இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு த்ரீ ஜீரோ ஓகே ப்ளஸ் கே இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா ஒன் இன்ட்டு ஒன் ஒன்னு டூ மைனஸ் த்ரீ என்னப்பா சாரி சாரி சார் சாரி டூ த்ரீ சார் என்னப்பா சிக்ஸ் சிக்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் இப்போ மைனஸ் ஃபைவ் ஐ மைனஸ் ஃபைவ் ஐ மைனஸ் ஃபைவ் கே மைனஸ் ஃபைவ் கே நமக்கு என்ன வேணும் நமக்கு ஏரியா கேட்டுருங்க படிச்சா ஏரியா ஏரியா ஆஃப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா एरिया अब तक पहले लग्राम मंदी बताइना मैग्निट्यूड ऑफ ए विक्टर क्रास्ट बी विक्टर ना डी क्रास्ट बी विक्टर मैग्निट्यूड ऑफ ए विक्टर क्रास्ट बी एक्टर अब अगर हम लिखें मैग्निट्यूड ऑफ ए क्रास्ट बी ना वरो मैग्निट्यूड ऑफ ए विक्टर क्रास्ट बी विक्टर ना वरो स्क्वायर उठा यहाँ बोल டுவெண்ட்டி ஃபைவ் வரும் கரெக்டாக மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா ஏரியாவில் ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் தட் ஃபார் ஏரியா ஆஃப் த பலகிராம் இஸ்இக்குவல் டு மேக்னம் ஏ டு ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஈஸியா ஸோ ஏ பி மேக்னெட்டு ஸோ ஐ கேப்டர் கோபன் ஜீரோ ஸ்குவயிட் ஜீரோ ஜே கேப்டி கோபன் ஜீரோ ஸ்கோயர்டு ஜீரோ கே கேப்ஷன் ஜீரோ மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பிளஸ் டொண்ட்டர் ஃபைவ் திஸ் இஸ் ஏரியா பலோகிராமே ஈஸியா ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா ஈஸியா இருக்கா ஏரியா லிங்கு போடுறீங்களா இதே மாதிரி ஏரியாப் லிங்க் போறீங்களா அந்த ப்ராப்ளம் கொடுக்கட்டும் நோட் பண்ணீங்களா ஓகே சின்ன சம்ப ஹோம் ஒர்க் கொடுத்துடலாமோ ஏரியாட் ஏரியா ட்ரையாங்குள் ஃபார்ம்ல இல்ல போல நான் வேணா உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு பிராக்டிஸ் கொஷனுக்கு ஏரியா ஆஃப் திராங்கல் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுக்குறேன் ஓகே ஓகே ஸோ இங்கே என்னன்னா இது இது எதை பேஸ் பண்ணிருக்கா யூனிட் வெக்டார் பேஸ் பண்ணிருக்கு பார்க்கலாமா யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ வெட்டார் அண்ட் பி வெட்டார் இது வேணும் நீங்க ஹோம்ஒர்க் போட்டுக்கிறீங்களா பர்பண்டிகுலர் டு ஏ வெட்டார் அண்ட் பி வெட்டார் என்ன கண்டுபிடிக்கணும் யூனிட் வெட்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெட்டார் அண்ட் பி வெட்டார் ஃபார்முலா என்ன என் கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஓகே டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி கொடுத்தாச்சு டிடெர்மினன்ட் மெத்தட் வச்சு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருங்க அப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருவீங்க ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் யூனிட் வெட்டர் கிடைச்சிரும் அப்ப இந்த சம்ம நீங்க ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா போட்டுக்கோங்க ஓகேவா போட்டுக்கலாம் இந்த ப்ராப்ளமே சார் கே சார் இங்கே வந்து எங்களுக்கு கே இல்லைனா நீங்கள் கே இல்லைன்னா இங்கே ஜீரோ போட்டுக்கோங்க யூ டேக் டஸ் ஏ வெக்டார் வந்து என்ன எழுதிக்கிங்க அப்படின்னா த்ரீ ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் ஜீரோ கே கேப் ஸோ எது இல்லையோ அதுக்கு ஜீரோ போட்டுக்கோங்க பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இல்லை நமக்கு ஐ கேப் ஜே இல்லை அப்போ ஜீரோ ஜே கேப் ப்ளஸ் ஒன் கே கேப் ஓகேவா ஸோ நீங்கள் ஏ கிளாஸ் பி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் மேக்னேட் கண்டுபிடிங்க போன சம் தான் போன சம் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூனிட் வெட்டா கிடைக்கும் தட் யூனிட் வெட்டாஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏ வெயிட்டார் ரெண்டு பி வெயிட்டார் ஈஸி திஸ் இஸ் த தேர்ட் அப்ளிகேஷனை பார்த்தோமா ஓகேவா ஈஸியா ஓகே போட்டுடலாமா இந்த ப்ராப்ளம் போட்டுடலாமா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நல்ல நல்லா கவனிங்களேன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ப்ராப்ளம் நல்லா கவனிங்க என்ன சார் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஸோ என்ன சொல்றாங்க இஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து ஜீரோவா என்ன சொல்றாங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஜீரோனா என்ன அர்த்தம் ஜீரோன்னு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் வந்து ஜீரோ அதாவது ஜீரோ வெக்டாரா இருக்கும் ஓகேவா மேக்னிடியூடு ஜீரோவா இருக்கும்னு வச்சுக்கலாம் ஏ கிராஸ் பி ஜீரோன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஏ கிராஸ் பி ஜீரோன்னு என்ன அர்த்தம் சார் ஜீரோனா என்ன குறைச்சவன் சார் ஏ கிராஸ் பி ஜீரோனா ஏயும் பியும் பேரலாக இருக்கலாம் இல்லை ஆன்டி பேரலாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஸோ இப்படி ஜீரோன்னு கொடுத்ததுனால எப்படி இருக்கலாம் ஏ அண்டு பி வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து பாத்தீங்கன்னா பேரலாக இருக்கலாம் பேரலாக இருக்கலாம்ல அப்படி இல்லைன்னா ஏ அண்ட் பி ஆர் ஆர் ஏ அண்டு பி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி பேரலாக இருக்கலாம் கரெக்டா ஆன்டி பேரலாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க ஒன்று எடுத்து செம்மை சால்வ் பண்ணுங்க நான் பேரல் எடுத்து செம்மை சால்வ் பண்ணுறேன் ஸோ அவங்க ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து

கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோ அப்படின்னா நமக்கு சி நெக்ஸ்ட் என்ன ஓ பி சி வந்து என்ன வரும் ஓகே 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 பி கிராஸ் சி வந்து என்ன வரும் அப்போ பியும் சியும் எப்படி இருக்கும் பேலலா இருக்குமா ஆன்டி பேனலா இருக்குமா நல்ல கொஸ்டின் சார் இப்போ இங்க என்னது ஏ வெட்டார் எப்படி இருக்குன்னா பி வெட்டார் பேலல்ல அர்த்தம் பி வெட்டாரோ அதே டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா பட்டாரோ அதே டேரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து ஏ வெக்டார் சி வெக்டார் அப்படின்னா இப்போ ஏ வெக்டார் எப்படி இருக்குன்னா சி வெக்டாரும் அதே டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ஆமா இல்ல பி வெக்டாரு பி வெக்டாரும் ஏ வெக்டார் டைரக்ஷன்ல தானே இருக்கு சார் இங்கே பாருங்க பி யூ சி யும் பேரலலா இருக்கு சார் பி யூ சி யும் பேரலலா இருக்கு சார் அப்ப பி யூ சி யும் பேரலலா இருக்குதுனால சோ அகார்டிங் டு தி கிவன் கண்டிஷன்ஸ் சோ கிவன் டேட்டா பொறுத்த வரைக்கும் சோ நமக்கு என்ன தெரிய தெரிய வருது அப்படின்னா பி யூ சி யும் பாத்தீங்கன்னா பேரலலா இருக்கு ஓகே 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 பி யூ சி எப்படி இருக்கு பேரலலா இருக்கு ஸோ பி வெக்டார் வந்து பேரலல் டு சி வெக்டார் அப்போ பேரலாக இருந்தால் என்ன அர்த்தம் பேரலாக இருந்தால் அதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஜீரோன்னு அர்த்தம் அப்போ இதுவும் ஜீரோவா எஸ் சமயம் ஸோ ஏ வெட்டார் வந்து பேரல் டு பி வெட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வெட்டாரும் அதே டேரக்ஷனாக இருக்குது அப்போ பி யூ சியும் கண்டிப்பாக இப்படி தான் இருக்குன்னா பேரலாக தான் இருக்கும் ஸோ பி கிராஸ் சி வந்து இதை நீங்கள் ஆன்டி பேரல் வச்சு போடலாம் ஆன்டி பேரல் வச்சு போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஏ வெட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் உங்களுக்கு எப்படி போடலாம்னா இப்போ ஆர் இன்னொரு இன்னொரு மெத்தட் என்ன இப்போ ஏ வெட்டார் எப்படி இருக்கு சப்போஸ் ஆன்டி பேரலும் ஜீரோ வரும்ல ஸோ பி வெட்டார் வந்து இந்த டேரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க பி வெட்டார் வந்து சாரிப்பா பி வெட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வெட்டார் ஓகே ஸோ பி வெக்டார் வந்து இந்த டேரக்ஷன்ல இருக்கு அப்போ ஆன்டி பேலல இருந்தாலும் ஜீரோ தான் வரும் அதே மாதிரி ஏயும் சியும் ஆன்டி பேலல்னு வச்சுங்க ஏயும் சியும் ஆன்டி பேலல் அப்படின்னா அப்போ சி வெட்டார் இந்த டேரக்ஷன்ல இருக்கும் அப்போ பியும் சியும் எப்படிதான் இருக்குன்னா பேலல தான் இருக்கும் அதுவும் ஜீரோ தான் வரும்

கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வீல ஒரு பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து பாருங்க இந்த லைன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு லைன் என்ன ஆயிட்டு இருக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு ஓகே ஓகே அட் அ சர்டன் டைம் இட் இஸ் அட் அ பாயிண்ட் பி ஓ நல்லா கவனிங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படி மூவ் அதுல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க பாருங்க இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குல்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்ல இருக்கா பி பாயிண்ட்ல இருக்கா பி பாயிண்ட்ல இருக்கா இட் இஸ் அட் பாயிண்ட் பி ஆன் இட் ஸ்ட்ரைட் லைன் பாத் ஆன் இட் ஸ்ட்ரைட் லைன் பாத் ஓ இஸ் அட் அ பிக்சட் பாயிண்ட் இங்க பாருங்க இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் பிக்சட் பாயிண்ட் ஓ வந்து பிக்சட் பாயிண்ட் ஓகேங்களா ஓ இஸ் அ பிக்சட் பாயிண்ட் திஸ் இஸ் பிக்சட் பாயிண்ட் ஓகே ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஃபிக்ஸட் பாயிண்ட் ஷோ தட் ஓபி வெக்டார் ஓகே ஓபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் பொசிஷன் பி ஓ ஓ ஓபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குல்ல ஓபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து இன்டிபெண்டா இன்டிபெண்டா காமிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்டிபெண்ட் நம்ம சொல்லணும் இன்டிபெண்ட் ஆஃப் த பொசிஷன் பி இந்த பொஷன் பியை வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல ஓபி வெக்டாரையும் ஓகேவா பி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபி வெக்டர் கிராஸ் வீட்டர் வந்து இண்டிபெண்டாக இருக்கு இந்த பொஷிஷன் பியை பொறுத்து இன்டிபெண்டாக இருக்கு அப்படின்னு நம்ம ஷோ பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் பண்ணலாமா ரொம்ப ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான் அதனாலதான் இதுவும் உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான் அதான் எடுத்துகிட்டு வந்துருங்க சரிங்களா கவனிக்கலாமா ஸோ நீங்க நம்ம இதை பத்தி இன்னும் எங்க பாக்கலாம் நம்ம என்சிஆர்டி புக்ல கூட கொடுத்திருப்பாங்க ஆங்குலர் மொமெண்டம் ஆமா ஆங்குலர் மொமெண்டம் போக வரும் சரிங்களா அப்ப கூட பாக்கலாம் இந்த ப்ராப்ளம் பாக்கலாம் ஆர் வெக்டார் கிராஸ் உங்களுக்கு என்ன ஒன்னா அதுக்கு மாஸ் கொடுத்திருப்பாங்க அந்த பாட்டிக்கு வந்து மாஸ் மாஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு பிப்த் சாப்டர்ல இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரிங்களா மாஸ் இன் டு அதுலாசிட்ல போயிட்டு இருக்கும் எம்இ ஆர் அப்படின்னு நம்ம படிப்போம் நான் சொல்லி தரேன் சொல்லித்தரேன் பிப்த்ல சொல்லி தரேன் ஓகேங்க ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து கவனிங்க நான் இதை சொல்லித்தரேன் அது ஒன்றும் இல்லை பேசலாம் இல்ல நல்லா கவனிங்க ஓபி வெக்டார் இங்கே பாருங்கள் இது என்னது பொசிஷன் வெக்டாரா ஸோ இங்கிருந்து இந்த பொசிஷனை குறிக்கிறதுக்கு நம்ம இது எக்ஸ் ஒய் ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஓகே எக்ஸ் ஐ கேப்பு ஒய் ஜே கேப்பு அது சொல்லலாம்ப்பா இதோட இது இதோட இது என்னது நமக்கு எக்ஸ் ஐ கேப் ஓபி வெக்டார் என்ன நமக்கு ஓபி வெக்டார் காட்டிஷன் ஃபார்ம்ல எழுதுங்க பார்க்கலாம் ஓபி வெக்டார் காட்டிஷன் ஃபார்ம்ல எழுதுங்க ஓபி வெக்டார் இன்க்ளைண்டாக இருக்கா அப்போ இதோட எக்ஸ் காம்பனன்ட் வந்து எக்ஸ் ஐ கேப் வருமா கவனிங்க ஒரு நிமிஷம் எக்ஸ் ஐ கேப் வருமா இதோட எக்ஸ் காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் காம்பனண்ட் இந்த இருக்கலாம் எக்ஸ் காம்பனண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு எக்ஸ் இதோட இதோட மேக்னேட் வந்து எக்ஸ் டேரெக்ஷன் வந்து எக்ஸ் ஐ கேப் அப்போ இதே நபர் உங்களுக்கு இது வந்து இதோட காம்பனண்ட்டுப்பா இங்கே பாருங்க இது இன்கிளைண்ட ரெண்டு காம்பனண்ட் வரும் ஒன்று ஹரிசான்டல் காம்பனண்ட் இன்னொன்று வேர்டிக்கல் காம்பனண்ட்டு கரெக்டா பார்த்துருக்கோம்ல ரெசொலியூஷன் பார்த்தோம்ல ரெசல்யூஷன் அபேக்டர் அப்போ இது உங்களுக்கு என்னது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸோ டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ கேப் திஸ் இஸ் எக்ஸ் ஐ கேப் அப்போ இதே நபர் உங்களுக்கு இது வந்து ஒய் கொடுத்துருக்காங்களா இது வந்து ஒய் அப்போ இது வந்து என்னது ஒய் ஜே கேப் அப்போ ஓபி வெக்டர் கார்டீசியன் ஃபார்ம் என்னன்னா எக்ஸ் ஐ கேப் ஓகே எக்ஸ் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஜே கேப் ஓகேமா ஓகே நோ வி வெக்டர் வி வெக்டர் என்ன எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு வி வெக்டர் வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு நீங்க இத பிளஸ் எக்ஸ் ன்னு எடுத்தீங்க அப்ப பிளஸ் எக்ஸ் னா அப்ப இதோட டைரக்ஷன் என்ன பிளஸ் ஐ கேப் அப்ப இத எப்படி எழுதலாம் இதோட மேக்னிட்யூட் வந்து வி கான்ஸ்டன்ட் தான் டைரக்ஷன் வந்து ஐ கேப் டைரக்ஷன் எடுத்து ஐ கேப் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க ஓபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஓபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சோ எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் கேப் கிராஸ் ஆ கிராஸ் பி கேப் கிராஸ் என்ன வரும் பி கேப் கிராஸ் என்ன வரும் பி கேப் வரும் அப்ப என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் கேப் மணிகண்டன் சரிங்க மணிகண்டன் அது இந்த கிராஸும் பிளஸ் கொஞ்சம் அந்த இடத்துல விசாரிங்க இந்த இடத்துல பிளஸ் ஓகேவா ஓகே சார் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூஸ் பண்ணலாமா கிராஸ் ப்ராடக்ட் ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவா அப்ப எக்ஸ் ஐ கேப் என்ன பண்ணலாம் வி கேப் பிளஸ் எக்ஸ் கேப் வி கேப் போடலாமாப்பா என்ன வரும் நமக்கு எக்ஸ் இன்டு வி ஓகேவா எக்ஸ் இன்டு வி ஐ கிராஸ் ஐ வருமா ஆ கரெக்ட் சார் எக்ஸ் இன்டு வி ஐ கிராஸ் ஐ வருமா ஓகே சார் பிளஸ் அடுத்து ஒய் இன்டு வி ஒய் இன்டு வி ஜே கிராஸ் ஐ வருமா ஆமா சார் ஜே கிராஸ் ஐ வருமா ஆமா சார் ஜே கிராஸ் ஐ வருமா இப்ப ஆன்சர் என்ன வரும் ஐ கிராஸ் ஐ என்ன வரும் நமக்கு ஐ கிராஸ் ஐ வந்து ஜீரோ வரும் அப்ப இந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும் பிளஸ் ஒய் இன்டு வரும் நம்மளுக்கு ஜே கிராஸ் ஐ என்ன வரும் ஜே கிராஸ் ஐ ரிவர்ஸ்ல வருதுப்ப ரிவர்ஸ்ல வருதுனா நமக்கு மைனஸ் கே கேப் மைனஸ் கே கேப் அப்ப தட் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் தட் ஃபார் உங்களுக்கு ஓபி வெக்டார் கிராஸ் வி வெக்டார் மைனஸ்

ஏன்னா ஒய் வந்து சேஞ்ச் ஆகாது இந்த இந்த பாத்திலே போனதுனால ஒய் சேஞ்ச் ஆகுது ஆனால் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒய் வந்து என்னன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு என்னது ஸ்பீடும் கான்ஸ்டன்ட்டு கொடுத்துருவா பாருப்பா ஸ்பீடும் கான்ஸ்டன்ட் அப்போ என்ன வருது உங்களுக்கு ஓ ஓபி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் வந்து மைனஸ் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் இன்டூ கே கேப் கரெக்டா உங்களுக்கு என்ன வருது கான்ஸ்டன்ட் இன்டூ கே கேப் வருது கான்ஸ்டன்ட் இன்டூ கான்ஸ்டன்ட் இன்டூ கே கேப் வருது ஒரு நிமிஷம் ஆ கான்ஸ்டன்ட் இன்டூ கிவா கான்ஸ்டன்ட் இன்டூ கே கேப் வருது கான்ஸ்டன்ட் இன்டூ கே கேப் அப்போ என்ன மீனிங் உங்களுக்கு இதோட மேக்னிடியூட் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகல இது வந்து என்ன ஆகல சேஞ்ச் ஆகல டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மைனஸ் கே கேப் தான் வரப்போகுது அப்போ மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட் டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட் டைரக்ஷனும் கேட்ட கான்ஸ்டன்ட் அப்போ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அந்த ஓபிட்ட கிராஸ் வீட்டர் வந்து இது எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி இந்த பொசிஷன் இருந்தாலும் சரி இந்த பொசிஷன் இருந்தாலும் சரி இந்த பொசிஷன் இருந்தாலும் சரி உங்களுக்கு இதானே வரப்போகுது அப்படியா சார் ஆமா நீங்கள் உங்களுக்கு இங்கே ஐ கிராஸ் ஐ கண்டிப்பாக என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த கிட்ட கிராஸ் ஐட்டை வந்து பொசிஷனை பொறுத்து இருக்காது சார் ஒரு நிமிஷம் புரியிற மாதிரி சொல்லுங்கள் ஏரியா வருங்க இது நோட் பண்ணிட்டீங்களா ம் இதே புரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிட்டீங்களா நோட் பண்ணிட்டீங்களா ஓகே இங்கே பாருங்களா ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இப்போது இப்படி இருக்கா இப்படி தானே கொடுத்துருக்காங்க ஏ பாட்டிகள் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து இப்படி மூவ் இருக்கு இந்த பாத்தில் மூவ் இருக்கு ஓகேவா ஓகே இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்சட் பாயிண்ட் இல்லையா ஓ பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இப்ப இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்ல இருக்கு இப்போ இங்க இருக்கா ஓகே இந்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் கரெக்டா உங்களுக்கு இந்த என்ன விளாசிட்ல போயிட்டு இருக்கு சரிப்பா இந்த விளாசிட்ல போயிட்டு இருக்கு வி விளாசிட்ல போயிட்டு இருக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் என்னது கான்ஸ்டன்ட் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூவாய் போயிட்டே இருக்கு இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் விட்டார் என்ன பார்த்தோம் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னு பார்த்தோம் கரெக்டா சரிப்பா மைனஸ் ஒய் வி கே கேப் இது என்னது நமக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் எந்த பாயிண்ட்ல பி பாயிண்ட்ல இதே நீங்க அடுத்த பாயிண்ட் எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வருங்கிறேன் இங்க பாருங்க சப்போஸ் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க இங்க பாருங்க நான் இப்படி லைன் போட்டுக்கிறேன் இங்கேவா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க எங்க இருக்கும் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்கே வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு அதே தான் பவரும் எனது ஏன்னா உங்களுக்கு எது சேஞ்ச் ஆகாது இங்கே பாருங்க இங்கேயும் நீங்க எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க சப்போஸ் இங்கே கியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இங்கே கியூ எடுக்கிறேன் வச்சுக்கோங்க பி அடுத்து கியூ பாயிண்ட் அடுத்து ஆர் பாயிண்ட் அடுத்து எஸ் பாயிண்ட் நீங்க எடுத்து பாருங்க என்ன வரும் உங்களுக்கு ஓகி வெக்டார் கிராஸ் வி வெக்டார் என்ன வரும் ஓகி வெக்டார் கிராஸ் வி வெக்டார் என்ன சொல்லுங்க பாருங்க ஓகி வெக்டார் கிராஸ் வி வெக்டார் என்ன வரும் இது உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ மாறி இருக்குங்க பாருங்க இப்போ இது எக்ஸ் ஓகேவா இது எக்ஸ் வேல்யூ அடுத்து எக்ஸ் அதிகமாக இருக்குமா அடுத்த எக்ஸ் இன்னும் அதிகமா இருக்குமா அப்போ இன்னும் எக்ஸ் அதிகமாக இருக்குமா எக்ஸு மாறும் எக்ஸு மாறினா பிரச்சனை இல்லை ஆனால் எதுவும் மாறல ஒய் வேல்யூ மாறல இதோட பர்படிக்குலர் காம்பனண்ட் மாறல இங்கே இதுக்கும் ஒய் தான் இதுவும் ஒய் தான் இதுவும் ஒய் தான் இதுவும் ஒய் தான் இதுவும் ஒய் தான் அப்போ இதோட ஆன்சர் என்ன தான் வரும்னா உங்களுக்கு மைனஸ் பி கே கேப் தான் வரும் ஸோ மேக்னடியூடும் மாறல டைரக்ஷனும் மாறல அப்போ இந்த பி பி பொசிஷனில் இருக்கும்போது தான் அப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை பிக்யூஆர்எஸ் இந்த பி பொசிஷனை இந்த ஓபி கிராஸ் வந்து என்ன இருக்குன்னா இண்டிபெண்டா இருக்கும் என்ன இருக்கும் இண்டிபெண்டா இருக்கும் இண்டிபெண்டா does not depend the position P does not depend the position P okay புரிஞ்சுதா நீங்க O R vector V vector அடுத்தாலும் அதேதான் வரும் ஏன்னா பிகாஸ் எல்லா பாயிண்ட்லயும் உங்களுக்கு Y கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் கான்ஸ்டன்ட் V யும் கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் கான்ஸ்டன்ட் புரிஞ்சுதா இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா நோட் பண்ணிட்டீங்களா ஈஸியாக இருக்கா சரி ஸோ அதாவது நமக்கு ஓபி சைன்டிடா திஸ் இஸ் ஒபி சைன்டிடா இல்லையா நம்ம இதை டீட்டான்னு எடுத்தோம் அப்படின்னா இதை டீட்டா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது ஓபி காஸ்டா அந்த ஓபி சைடிட்டா இதுவும் ஓபி சைன்டிட்டா ஓபி சைன்டிட்டா ஓபி சைடிட்டா ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் அந்த இது வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மேக்னடியூ சரி டைரக்ஷனும் சரி என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது இங்கே பாருங்கள் நீங்கள் வேணா இப்படி வரைஞ்சீங்கன்னு வச்சுங்களேன்

காசு கிரான்ஸ்மீட்டர் வந்து இன்வெர்ட் வரும் டேரெக்ஷன் இன்வர்டு தான் அதே மாதிரி நீங்க இங்க கியூ எடுத்தீங்கன்னா கியூ எடுத்தீங்கன்னா ஓகே வெட்டார் கிரான்சிவிட்டார் இன்வர்டு தான் அப்போ மேக்னெட்டி மாதிரி டேரக்ஷன் இன்வோர்ட் டேரக்ஷன்ல தான் உங்களுக்கு மைனஸ் கே கேப் தான் மைனஸ் கே கேப் புரியுதா இங்க பாருங்க ஓபி வெட்டார் கிராஸ் டேரக்ஷன் சொல்லுங்க பாக்கலாம் ஸோ ஃபிங்கர்ஸை கொண்டாந்து வைப்பீங்க ரைட் ஹேண்டை கொண்டாந்து வைப்பீங்க கேர்வ் பண்ணுவீங்க இன்வோர்டு வரும் அப்போ ஓபிட்ட கிராஸ் வீடர் வந்து என்னோடனா இன்வெர்ட் வரும் இன்வெர்ட் தான் உங்களுக்கு மைனஸ் கே கேப் அப்போ டேரக்ஷனும் பார்த்தீங்கன்னா மைனஸ் கே கேப் மைனஸ் கே கேப் மைனஸ் கே கேப் மைனஸ் கே கேப் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஒய்வி 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 ஸோ மேக்னிடியூட் மேலே டேரக்ஷன் மேலே தஸ் நாட் டிபெண்ட் அப் அந்த பொசிஷன் இது ஓபி வெட்டா கிராஸ் வி வெக்டார் ஓபி வெட்டா கிராஸ் வி வெக்டார் ஓகேவா ஸோ நம்ம ஆரிஜின்ல இருந்து இந்த பிக்சட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சோம்னா அதான் நமக்கு ஓபி வெக்டார் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க திஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியான பார்க்க தான் பெரிய கொஷின் பெருசாக இருக்குது பட் ஈஸியான ப்ராப்ளம் தான் ஒன்றும் இல்லை நம்ம டுவெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிப்போம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பற்றி படிப்போம் அது ரிலேடான கொஷின் தான் பட் ஈஸியாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஸோ கிராஸ் ப்ராடக்ட் நல்லா சொன்னீங்க இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்டே மூவிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்ம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு டுவெல்த்தில் படிக்கலாம் டுவெல்த்தில் படிக்கலாம் டெரிவேஷன் இருக்கு நான் சொல்லி தரேன் சரியா த ஃபேக்டி ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் சார்ஜ் எஃபெக்டர் இஸ்இக்வல் டு கியூ இன்ட்டு பி வெக்டா கிராஸ் பி வெக்டா கியூர் கியூ கியூனா உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் கியூனா என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் இது ஒன்றும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அவ்வளோதான் அந்த பார்ட்டிகல் ஓகே கியூ வந்து என்னதுன்னா சார்ஜா அண்ட் பி பி என்னன்னா பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நோட் பண்ணுங்க பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜ் வந்து ஒன் கூலும் இவரங்க இவன் டேட்டா எழுதிக்கணும் இவன் டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு சார்ஜ் வந்து ஒன் கூலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சார்ஜ் வந்து எவ்வளவா ஒன் கூலுமா ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மூவிங் வித் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அதர் வெலாசிட்டி எவ்வளோ ஸோ வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ கே பிளஸ் ஐ கே பிளஸ் ஜே கேப் மைனஸ் கே கே இது என்னது நமக்கு வெலாசிட்டி சரி திஸ் இஸ் வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துட்டாங்க ஐ கே பிளஸ் ஜே கே மீட்டர் செகண்ட் யூனிட் கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க சி அப்படின்னா கூலும் எதோட யூனிட்னா சார்ஜோட யூனிட் ஓகேங்களா அடுத்து வெலாசிட்டி யூனிட் என்ன நமக்கு தெரியும் வெலாசிட்டி யூனிட் வந்து மீட்ரு பர் செகண்ட் இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மேக்னடிக் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க மேக்னடிக் ஃபீல்டு என்ன மேக்னடிக் ஃபீல்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் ஃபோர் கே கேப் ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெஸ்லா டி டி டெஸ்லா ஓகேவா மேக்னடிக் ஃபீல்டு ஓகே என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ்

ஸ்கேலரோட வெக்டார மல்டிபிளை பண்ணா கிடைக்கிறது வெக்டார் தான் சோ அந்த வெக்டார இன்னொரு வெக்டாரோட என்ன பண்றோம் மல்டிபிளை பண்றோம்னா அது என்ன ப்ராடக்ட் வந்துரும் வெக்டார் ப்ராடக்ட் வந்துரும் வெக்டார் ப்ராடக்ட் வந்துரும் அப்போ அத கண்டுபிடிச்சிரலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन சொல்றாங்க இந்த காம்போனன்ட் ஆஃப் மேக்னெடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இது எங்க பாத்துறோம் இந்த காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறது காம்போனன்ட் ஆஃப் ஒன் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஒரு கொடுப்பாங்களே இந்த டைரக்ஷன் ஆஃப் समथिंग கொடுப்பாங்களே சோ தி காம்போனென்ட் ஆஃப் மேக்னெடிக் ஃபோர்ஸ் இந்தி டைரக்ஷன் ஆஃப் பெலாசிட்டி இந்தி டைரக்ஷன் ஆஃப் பெலாசிட்டி என்னது நோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க லாஸ்ட்டு ஸ்கேலர் ப்ராடெக்ட் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது புரியும் என்ன பார்க்கலன்னா பார்த்துருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன கணிப்பிக்கப் போகிறோம் அப்படின்னா காம்போனண்ட் ஆஃப் ஓகேவா காம்போனெண்ட் யாரோட காம்போனன்ட்டு காம்போனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஓகே காம் காம்போனெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காம்போனன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் காம்போனெண்ட் ஆஃப் மேக்னனிக் ஃபோர்ஸ் இந்தி டேரெக்ஷனா பெலாசிட்டி இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாமா இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா சொல்லிருக்கமே எஃபக்டார் டாட் வி கேப் திஸ் இஸ் த காம்போனன்ட் ஆஃப் மேக்னெடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இது வெக்டார் காம்போனன்ட் கேட்டாங்கன்னா இது மேக்னிடியூட் டைரக்ஷன் வந்து வி கேப் வரும் டைரக்ஷன் வந்து வி கேப் வரும் சரிங்களா சோ எஃபக்டார் டாட் வி கேப் இதுக்கு பேரு தான் என்னது உங்களுக்கு காம்போனன்ட் ஆஃப் மேக்னெடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் எஃப் என்னது நமக்கு எஃப் வெக்டர் வந்து என்னது q v வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஓகே வாட் இஸ் q v வெக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க q v வெக்டர் கண்டுபிடிங்க q வந்து 1 கூலம் கொடுத்துதாங்களா ஓகே v வெக்டர் என்ன கொடுத்துதாங்க v வெக்டர் வந்து i cap plus j cap minus k கொடுத்துதாங்க i கேப் j கேப் k கேப் அப்ப ஆன்சர் என்ன வரப்போ 1 ஓட மல்டிப்ளை பண்ணலாமா சோ மல்டிப்ளை பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் சோ 1 சோ கூலம் என்ன இந்த இடத்துல कंफ्यूज ஆயிருவீங்க ஒரு நிமிஷம் சோ அது யூனிட் இது வேணா ஸோ சார்ஜர் இன்ட்டு ஒன்று அப்போ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் ஐ கேப் அதே தானே போகிறோம் ஜி கேப் மைனஸ் கே கேப் ஸோ திஸ் இஸ் கியூ இன்ட்டு வி வெக்டார் கரெக்டா திஸ் இஸ் திங் கியூ இன்ட்டு வி வெக்டார் இதோட எதை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் பி வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் எதை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் பி வெக்டார் அப்போ கியூ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஓகே என்னது கோஎஃபிஷியன்ட் கியூ கியூ வி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்

ஓகே சார் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன f வெக்டார் டாட் so, okay. 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 uh, uh, so, v கேப் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் f வெக்டார் டாட் v கேப் சொல்லுங்க f வெக்டார் என்ன வரும் சரி பா f வெக்டார் என்ன கொடுத்திருக்காங்க 3i கேப் ஓகே 3i கேப் 6j கேப் ஓகே -3k கேப் -3k கேப் டாட் சொல்லுங்க v வெக்டார் என்னது நமக்கு v வெக்டார் அப்படிங்கிறது சரி v கேப் v கேப் அப்படிங்கிறது என்னது v வெக்டார அதர மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா அதானே யூனிட் வெக்டார்

இந்த டாட் பண்ணிடுங்க நியூமினேட்டர் டாட் பண்ணிடுங்களே என்ன வரும் த்ரீ ஒன் சார் த்ரீ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன்று மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன்று மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன்று மை ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ பை உங்களுக்கு என்ன வரும்னா ரூட் த்ரீ வரும் ஓஹோ த்ரீ ப்ளஸ் என்னது சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரெக்டு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காம்போனட் ஆஃப் மேக்னடி ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டினா எஃபெக்டா டாட் வி கேப் வந்து ஜீரோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஓகே ஓகே ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இந்த காம்போனட் ஆஃப் மேக்னடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்டு செக் பண்ணலாமா இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்ட் செக் பண்ணலாமா அப்போ அதுக்கு என்ன வரும் நோட் பண்ணுங்க செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா நல்லா கவனிங்க நம்ம படிச்சு இது 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 எப்படி சார் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தவங்களுக்கு தான் புரியும் அதை பார்த்துட்டு வாங்க ஓகே நம்ம காம்போனன்ட் ஆஃப் மேக்னடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்ட் அப்போ எஃபெக்டா டாட் பி கேப் கண்டுபிடிக்கலாமா எஃபெக்டா டாட் பி கேப் சொல்லுங்க பார்க்கலாம் எஃபெக்டர் என்னது எஃபெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஐ கேப் மைனஸ் சிக்ஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் ஓகே அப்ப டாட் ப்ராடக்ட் ஆ வாட்ஸ் தி பி வெக்டார் சார் பி கேப் பி வெக்டார அதோட மேக்னிடியூடை டிவைட் பண்ணா அதான் யூனிட் வெக்டார் ஓகே சார் இஸ் ஈக்குவல் டு நான் சொல்லுங்க பார்க்கலாம் சோ 3 ஐ கேப் 6 ஜே கேப் 3 கே கேப் வரேன் shearunga 3 கே கேப் ஓகே 3 கே கேப் ஓகே டாட் வாட்ஸ் தி பி வெக்டார் இதுக்கு ஒரு क्वेश्चन குடுத்துறோம் அப்படின் 2

ஃபோரு பிளஸ் ஒன்னு பிளஸ் சிக்ஸ்டீன் ஸோ மேலே ஆன்சர் என்ன வந்துருக்கு உங்களுக்கு நியூம் லெட்டர் ஆன்சர் வந்துன்னா ஜீரோ அஃபோ தேட் ஃபோர் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா காம்பனண்ட் ஆஃப் மேக்னடிக் ஃபோர்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னடிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ ஜீரோ இஸ் ஆல்சோ ஜீரோ ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜீரோ செகண்ட் கொஸ்டின் ஜீரோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டு ஓகே ஸோ ஃபஸ்ட் டூ ஆப்ஷன் வந்து கரெக்டு ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு த காம்பனண்ட் ஆஃப் மேக்னடிக் ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டாட் இதில் மேக்னடிக் ஃபீல்டு டாட் பி கேப் இந்த மேக்னெட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரூட் ஃபிஃப்டி ஃபோர் நியூட்டன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திடீர் இந்த கொஸ்டின் வந்து மேக்னெட் ஆஃப் மேக்னெட் ஃபோர்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் மேக்னட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் மேக்னட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சரியா மேக்னெட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது ரூட் ஃபிஃப்டி ஃபோரா அப்படிங்கிறத எஸ்ஆர்னோ கரெக்ட் ஆர் அப்படியா கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கம்பெனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கமெண்ட் செக்ஷனில் கம்பெனி பண்ணுங்க ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ராடக்ட் முடியுது உங்களுக்கு வெக்டார் ப்ராடக்ட்டு முடிஞ்சது ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக வெக்டார் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம் ஸோ வெக்டார் ப்ராடக்ட்னால் என்ன அதோட அதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு வெக்டார் ப்ராடக்ட்னா என்ன அதோடய ஸ்பெஷல் கேசஸ் என்ன அதோட ப்ராப்பர்டிஸ் என்ன அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு ஓகேவா ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க அல் தி பெஸ்ட்